ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ஃபன் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி நம்ம எபிசோட் 4 ஒரே ஒரு ஆயில் வச்சு எப்படி சோப் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேஃப்டி க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம காஸ்டிக்ஸோட யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுன்னா வந்து குப்பலாம் அந்த மாதிரி வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கிற டிஸ்டில் வாட்டர் 122 கிராமுக்கு. அடுத்து காஸ்டிக் சோடா வந்து ஒரு 73 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். நான் இதில் வந்து 20% வந்து சூப்பர் ஃபேட் இருக்கிற அளவுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். மெஷர்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் தான் வந்து காஸ்டிக் சோடா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். காஸ்டிக் சோடாவில் தண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றிட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி வெடிக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க எப்பொழுதுமே. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த பவுலை தொட்டு பார்த்தாலே அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அதனால் வந்து அது ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே அதை வச்சுருக்கணும். நான் வந்து ஒரு 500 கிராம்ஸ்க்கு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அந்த லை சொல்யூஷனை வந்து தேங்காய் எண்ணெயில் ஆட் பண்ணும்போது ஃபில்டர் வச்சு எப்பொழுதுமே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா பிளெண்டர் வச்சு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கான அளவுக்கு மாறும். அப்போ எடுத்த மோல்டில் வந்து ஊற்றிடுங்க. பாருங்க, இந்த அளவு திக்னஸ் இருந்தாலே போதும். மோல்டில் ஊற்றிட்டு இது வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் எடுங்க, இல்லைனா வந்து ஒரு மாதிரி கார்னர்லாம் உடஞ்சிக்கிட்டு வந்துடும். நமக்கு நல்லா காய விடுங்க ஒரு 2 நாளைக்கு. நான் 500 கிராம் கோகோனட் ஆயில் எடுத்ததுக்கு எனக்கு வந்து ஒரு 7 சோப்பு கிடச்சிது. ரெண்டு நாளுக்கு அப்புறம் பாருங்கள் சோப்பு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது, இல்லை 40 இல்லை 50 நாளைக்கு அப்புறம்தான் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபன் ஆர்கானிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.